ஒரு விசை நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒருத்தங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பிபி ரொம்ப ஹையாகி மண்டை வந்து மண்டைக்குள்ள ஒரு வெடிப்பு ரத்த கசிவு ஏற்பட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஐசி சூழ்நிலையில் போய் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இருந்த ஒரு பெரிய காரியம் என்னென்னா அவங்களுக்கு மெம்மரி லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. நிறைய பேருடைய பேர் மறந்து போயிருச்சு. பொருள்களோட அப்படின்னா அந்த இளநியை கொண்டு போய் இது என்னன்னு கேமிச்சா அவங்களுக்கு அது அது தெரியவே இல்லை, அது என்னன்னே தெரில. அப்படி ஃபுல்லாக மெமரி லாஸ் ஆயிடுச்சு. டாக்டரும் சொல்லிட்டாங்க இது திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது ரெக்கவர் ஆகும். அதனால ஒவ்வொரு பொருளையும் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு நீங்கள் இது என்ன இது என்ன அப்படின்னு கேளுங்க அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. எனக்கு இது எதுவுமே தெரியாது. அவங்க வந்து சர்ச்சில் வந்து சில வேலைகளை பார்க்குற நபர்கள். உடனே வந்து நான் இது எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி ஒரு வேலையே சொல்கிறேன். நான் என்ன வேலை சொல்கிறேன்னா இந்த மாதிரி இந்த நபருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த நபருக்கு வந்து இந்த பணத்தை வந்து இந்த செக்கில் எழுதி நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது, ஃபோனை வச்சிட்டேன். ஃபோனை வச்சோடனே இவங்க வந்து அவருடைய பேக்லேருந்து அந்த செக் புக்கை எடுத்து நான் சொன்ன அந்த அமௌண்ட்டை எழுதும் போது பாஸ்டர் சொல்லிட்டாரே இந்த வேலையை நம்ம தானே செய்யணும், என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அந்த எழுதும் போதே மொத்த இதுக்கு முன்னாடி லாஸ் ஆன மொத்த மெமரியும் திரும்ப அகைன் ரீகலெக்ட் ஆகிருக்கு. அவங்க சாட்சியாகி சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் நம்புகிறேன் ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஊழியத்தையும் யாரெல்லாம் ஆண்டவரை கனம் பண்ணுறீங்களோ அத்தனை பேரும் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார்.